வெல்கம் பேக் டு த சேனல். இது உங்கள் நாளை தமிழ் இன்றைக்கி நம்ம விளையாடுறது போக்கமான் பிரில்லியன் டைமண்ட் அண்ட் ஷைனிங் பேர்ல். ஸோ கடைசியாக என்ன பண்ணோம்னா, நம்ம போக்கமான் லீக்குக்கு போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் நிறைய இந்த மாதிரி ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க, சில பசல்ஸ்லாம் இருக்கும். விக்டரி ரோடில் இருக்கும் நம்ம. இப்போ விக்டரி ரோடில் நிறைய பவர்ஃபுல்லான போக்கமான இருக்கும் அண்ட் ஸ்ட்ராங்கான ட்ரெயினர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களெல்லாம் நம்ம டிஃபீட் பண்ணிவிட்டு கடைசியில் போக்கமான் லீக்குள்ளே போக முடியும். ஸோ யாகேஸ் இதான் பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு. ஆரம்பத்திலே லைக்கை போடாமல் பார்க்குறீங்க, லைக்கை போட்டுருங்க, ஸ்மாஷ் த லைக் பட்டன் கேஸ் அண்ட் வி வில் கண்டினியூ அவர் ஜேர்னி. ஓகே, போக்குமான் லீக் எலிட் ஃபோருக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வேர்தியான சேலஞ்சர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம். கிளஃபேபிள் ஐ திங்க் ஸ்டார்டிங்கில் நான் வந்து கார்ச்சாம் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஆ இல்லை இல்லை இல்லை, நம்மால் எம்போலியான் இருக்கான். ஆக்சுவலாக நான் ஃபேரிக்கு வீக்னஸ் பாய்சன் நினச்சேன், பாய்சன் கிடையாது போல். ஓன்லி சாரி, ஃபேரிக் வீக்னஸ் ஸ்டீல் நினச்சேன், பட் ஸ்டீல் கிடையாது போல், ஓன்லி பாய்சன் நினைக்கிறேன். அவ்வளோ ஃப்ளாஷ் கேரனே போடுவோம் நம்ம. பாய்சன் ஜாப் ஆக்சுவலாக கற்றுக் கொடுக்கணும். ஏய் வாட், பாய்சன் ஸ்டீல் மட்டும் தானே வீக்னஸ்ஸு? சாரி, பாய்சன் மட்டும் தானே வீக்னஸ் நினச்சேன், ஸ்டீல் வீக்னஸ் இல்லை நினச்சேன். ஏன்னா போன எபிசோட் இதே மாதிரி தான் நடந்தது. ஒரு பிளிஸி, ஓ இப்போ ஞாபகம் இருக்கேன், பிளிஸி வந்து ஆக்சுவலாக நான் ஃபேரி நினச்சிக்கிட்டு இருந்தேன் போன எபிசோடில். பிளிஸி ஆக்சுவலாக இட்ஸ் அ நார்மல் டைம். அதான் யா யா கிளஃபேரி ஐ திங்க் யா. ஸோ ஃபேரிக்கு வீக்னஸ் வந்து பாய்சன் அண்ட் ஸ்டீல், கரெக்டு தான் நான் நினச்சது. டார்டராவா சுவிச் பண்ணிவிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபனி இப்போ கொண்டு வரலாமா? ஏன்னா ட்ராகன் அண்ட் ஃப்ளைங் டார்டரா கிரவுண்டு கூட தான்ல. ஆல்டேரியா இட்ஸ் எ கிரவுண்டு Tartara ground and grass la. Let's use infinite pitch adi ponuva infinite poda pudhu move acrobatics use pannalam illana flame will use pannalam, onnu prachana illa. Come on guys, paathirukke like poda like potrunga, smash the like button guys. Okay, flame wheel or acrobatics, 55 is 60, flame wheel la poduvom. Earthquake போடும் நினைக்கிறேன். ஆனால் earthquake போடும் crunchா? ஓ earthquake இல்லையா இதுக்கு? பவர் அப் பச்சை போடுவோம். நைஸ், critical hit. ஓகே பாப்போம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான போக்கிமான்லாம் வெளியே இறக்குறாங்க ட்ரெயினர்ஸ்லாம். ஏஸ் ட்ரெயினர் சிட்டி, நாட் பேட். நல்லா சண்டை போட்டிங்க. ஐ திங்க் இந்த க்ரீன் கலர் முடி வச்சுருக்கவங்க எல்லாரும் ஏஸ் ட்ரெயினர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்களா? ஒரு பசலா என்ன பண்ணுறது? ஆ இப்படி தள்ளி விடணும்னு நினைக்கிறேன்னா. ஐயோ இல்லை இல்லை இல்லை, தப்பு பண்ணிட்டேன். தள்ளி விடலாமா? முடியாது. இந்த பக்கம் போயிட்டு கீழே போயிட்டு ரீசெட் பண்ணிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். மேலேருந்து வரணும்னு நினைக்கிறேன்னா நீ யாரியா? எப்படி உன் போக்குமான ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெட்டரன் கிளேட்டன் ஸ்டார் ராப்டர், நைஸ் ஃபேஸ் ஆஃப் ஃபிஷ் செட் ஆகுது நினைக்கிறேன் ஸ்டார் ராப்டருக்கு. ஒரு ஐஸ் டேப் மூவ் சொல்லி தரணும் கேஸ் நம்ம லேசர் ஃபிஷ்ஷுக்கு. டிஃபைன்ட், பயங்கரமான எபிலிட்டி. ட்ரில் பெக்கே போன மாதிரி தான் கற்றுட்டோம். ட்ரில் பெக்கு போடுவோம். ட்ரில் பெக்கை போட்டு பார்ப்போம். லெட்ஸ் சி ஹவ் இட் இஸ். இப்போ அடுத்தது பிரெயினை போட்டு தூக்கிடலாம். பிரெயின் அதான் பேசாமல் ஐஸ் டேப் மூவ் சொல்லி தந்துடலாமா? மெட்டல் டைப், ஸ்டீல் டைப் மூவ் ஒன்று இருக்குது, வாட்டர் டைப் மூவ் ஒன்று இருக்குது, அண்ட் மூணாவது என்ன? ஸ்டீல், வாட்டர் அண்ட் ஃப்ளைங் டைப் மூவ். இந்த மூணு டைப் மூவ்ஸ் தெரியுது நமக்கு எம்போலியானுக்கு. அதான் ஒரு ஐஸ் டைப் மூவ் தெரிஞ்சால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டவுன், இதை வச்சு அடிப்போம் நம்ம. பிரைனை போட்டு தூக்கிடலாம், பிரச்சனை இல்லை. இட்ஸ் அ கிரவுண்ட் டைப்பில் இப்போ டவுன்.
ஆ சாண்ட் ஸ்ட்ரீமா கார்ச்சாம்ப் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா கார்ச்சாம்ப் இவேசிவ்னஸ் அதிகமாகும் சாண்ட் ஸ்டாம்பில். இவேசிவ்னஸ்னால் அதோட டாட்ஜ் பண்ணுற அபிலிட்டி, இப்போ அடிக்கடி அட்டாக்ஸ்லாம் மிஸ் ஆகும் இதில். அவ்வளோதான் காலி. நைஸ், நல்ல போக்கே பண்ணலாம். வெட்டரன் கிளேட்டன் பிரில்லியன்ட். $8,000 அடி, பணக்காரனா இருப்பான் போலவன். பண்றனா போயிட்டு கீழே போயிட்டு வரணும் போலனா. ரீசெட் ஆகும். இப்போ மேலேருந்து தள்ளலாமா? ஓகே, இப்போ போகலாம். என்ன இருக்கீங்க? ஏதோ இருக்கு போல. தள்ளி விட்டுலாமா? ஓ, அங்கே ஏதோ ஹெச்டிஎம் கிடைக்கும் போல. ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன டிஎம் மூவ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஏய், இன்னும் தள்ளுமா? ஓகே, சுற்றி தான் வரணும் போல நம்ம. ஆனால் பாவிக்கலாம், என்ன போய்கிட்டே இருக்குது? டபுள் பேட்லா? யார் இருக்கான்னு பார்ப்போம். கார்ச்சம் தானே இருக்கான் ஃப்ரெண்டில். ஆல்டேரியாவா? ஓகே, அடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த சைக்கிளில் குதிக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா சைக்கிளில் குதிக்கணும். டபுள் பேட்டில் டெக்னிக். ஓகே, இந்த டபுள் பேட்டில் டெக்னிக் சில வாட்டி இந்த டபுள் பேட்டிலாம் சில பேர் வந்து டபுள் பேட்டில்ஸ்க்காகவே சில போக்கிமான் என்னோட மூவ்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். விஸ்கேஷ் அண்ட் ஸ்டார் ஆப்டர் அநேகமாக அர்த் குவேக் போடுன்னு நினைக்கிறேன். விஸ்கேஷ் தெரியும், விஸ்கேஷ் அல்லைங்க அர்த் குவேக் வச்சிருக்கோம். அதனால தான் அந்த ஃப்ளைங் டைப் மூவை, ஃப்ளைங் டைப் போக்குமான் ஸ்டார் ஆப்டர் வச்சிருக்கோம். ஸோ அர்த் குவேக் வந்து நம்ம மேலே போடும், அவன் மேலே படாது அப்படின்ற மாதிரி. பட் நமக்கும் ஆல்டேரியா ஃப்ளைங் டைப், ஸோ அது மேலேயும் படாது. யார் மேல போடலாம்? ஃபிளாஷ் கேனா ட்ரில் பெக்கா? ட்ரில் பெக்க போடலாமா? பேட்டில் சரிங்க, ரெண்டு பேர் மேலேயும் போடுமாண்ணா? ஒருத்தர் மேலே தான் போடும், பெருசாங்க. ஆனால் லேசர் ஃபிஷ்க்கும் போகுமா? பெரிஷ் தாங்க. மூன் பிளாஸ்ட் ட்ராகன் பல்ஸ் போடுவோம் ஸ்டார் ஆப்டருக்கு. கம் ஆன், தூக்கிட்டு. அவ்வளோதான், அவ்வளோதான். ஆக்சுவலாக நான் விஸ்கேஷை தூக்கியிருக்கணும் முதல்ல. அர்த் குவேக் தான் போடும் நினைக்கிறேன் அநேகமாக. தெரியும், நினச்சேன். நல்ல வேலை நான் ஸ்டீல் அண்ட் வாட்டர், அதனால தான் ஃபுல்லாக லைஃப் போகல. தெரியும்டா, தெரியும்டா இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு. விஸ்கேஷ் மேலே இது போட்டுரும். அண்ட் மூன் பிளாஸ்டர் போடலாமா? ஐயோ, ஆல்மோஸ்ட். பார்த்துமா, பார்த்துமா. ஆக்சுவலாக நம்ம மூன் பிளாஸ்டுக்கு பதில் வேற எதாவது சொல்லி தரலாமான்னு யோசிக்கிறேன். டாஸ்லிங் கிளீம் சொல்லி தரலாமா? இல்லை ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மூன் பிளாஸ்ட் 80 தான் நினைக்கிறேன், டாஸ்லிங் கிளீம் 80 தான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதோட பவர் வந்து ரெண்டுமே ஈக்குவல் நினைக்கிறேன், மூன் பிளாஸ்டுக்கும் டாஸ்லிங் கிளீமுக்கும். என்கிட்ட டாஸ்லிங் கிளீம் டிஎம் இருக்குது. ஸோ நம்ம பேசாமல் ஆல்டேரியாவுக்கு பதில் வேற யாருக்காக சொல்லி தரலாமான்னு யோசிக்கிறேன் சார். இல்லை அப்புறம் எப்படி ஆல்டேரியாவுக்கு ஒரு ஃபேட் டைப்பும் இருக்குது? ஃபேட் டைப்பும் வேற யாருக்காக சொல்லி தரலாம். 55, நைஸ் நைஸ், நல்லா லெவல் அப் ஆகுறானுங்க எல்லாரும். சூப்பர், 60 வர்றது நல்லது தான். என்ன பயந்துட்டேன், நீ டபுள் பேட்டிலரா? 45,000 அடப்பாவி. ஏ, டபுள் பேட்டில் தான் என் சீரியஸாக பெஸ்ட்டு. நான் அப்போ தான் நிறைய காசு தரானுங்க. நான் பண்ணுவோம், சைக்கிள் எடுத்துருவோம். ஆ சூப்பரா, எப்படி குதிச்சான் பாருங்க. ஃபுல் ரீஸ்டோர்,
Nice. You know, ripple use funny law. And oh, perfect. Stone Edge. Nalla move. Hey. In a dark rain dance. Stone Edge 100. User stabs the target from below with sharpened stones. Oh, nalla move, guys. Power barring 80. Garchomp, sorry. Infernape kuna sorry tharla nam actually. Illa Infernape ku poison type sorry tharadu better nanikiren. Paapom, we'll see. சைக்கிளில் வந்து மூவ் பண்ணால் நிறையா ஃபாஸ்ட்டாக நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கும். நம்ம ரிப்பெலுக்கு ரொம்ப நல்லதாக இருக்காது. ஏன்னா ரிப்பெல் வந்து நம்ம எவ்வளோ எடுக்க ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. சைக்கிள் வந்து நிறையா ஸ்டெப்ஸ் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக எடுக்கும். ஸோ தேவையில்ல, சும்மா சும்மா சைக்கிள் எடுக்க வேணாம். அப்போ தான் போகணும், நம்ம கரெக்டாக தான் போகிறோம். ஏய் பாத்ரா, கீழே விழுந்துட்டு போற, அப்ப சுத்தி வரணும் நம்ம. ஏ என் போக்கு பண்ணுக்கு கராத்தே தெரியும், நான் வார்ன் பண்றேன். கராத்தே தெரியுமா, தெரிஞ்சிட்டு போகுது. ஹிட்மான் சேன் அர்லியா தான் இருக்கும் நினைக்கிறேன். மாச்சாம்பா, ஏய் மாச்சாம்பா, இப்ப முதல் வாட்டி பாக்கணும்னு நினைக்கிறேன். மாச்சாம்ப் இது வரைக்கும் மாச்சாப் ஆர் மாச்சோக் தான் பார்த்துருக்கோம். முதல் வாட்டி மாச்சாம்ப் பாக்குறோம். இவனை வேற ஹீல் பண்ணோம் நம்ம. ஏ ஆக்சுவலாக ட்ரில் பேக் போடலாமே நம்ம. அப்பா நம்ம தான் ஃபாஸ்ட். அவனோட ஐயோ, தூக்கிட்டு போகிறோம் பாவன், தூக்கிட்டு போகிறோம். ஓ பல்கப்பா, ஓகே பரவாயில்ல. அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் அதிகமாகும்ல. ட்ரில் பேக்கே போட்டுருவோம். அப்பா நல்ல வேலை, டிஃபென்ஸ் அதிக மேட்ச்ல தான் பயந்துட்டேன் ஒரு செகண்டு இருப்பானா இல்லையா அப்படின்னு. இந்த வாட்டி அவன் மட்டும் தாக்க பிடிச்சிருந்தா நான் காலி. நான் ஸ்டீல் டைப்பு ஃபைட்டிங் டைப் மூவ் பட்டா நல்லா அடி வாங்குவேன். பரவாயில்ல, நாட் பேட், சூப்பரியா. ஓகே என்ன பண்ணுறேன், நான் பேக்கு போயிட்டு ஹீல் பண்ணி விட்டுடுறேண்ணா. ஒரு பொஷன் ஹைப்பர் போஷனே கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. நம்ம 27 இருக்கு. ஹைப்பர் போஷன் வந்து 120 தான் ஹீல் ஆகுமா, நான் 160 நினச்சிட்டு இருந்தேனா. எஸ் ஓகேமா, ஓகே. ஏ ஒரு என்ன பண்ணுவோம், ரைட்டில் போயிடலாம். மேலே எப்படி போகிறதுண்ணா, சுற்றி தான் வரணுமோ ஒரு வேலை. இன்னும் நான் யூஸ் பண்ணிட வேண்டியதான் வழியில். நிறைய பேர் இருக்கானுங்கப்பா சீரியஸா. ஆக்சுவலாக இந்த இடத்துல மைலாட்டிக் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஃபீபாஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இப்படி போக முடியாதா? ஐ கேன் சி த பாஸ்ட், ஐ கேன் சி த பாஸ்டா. அட பாஸ்ட்டுக்கு பாஸ்ட் ஐ மீன் உங்களுக்கு முன்னாடியேவா நே வளர்ற ஃபியூச்சர், ஃபியூச்சர் உங்களால் பார்க்க முடிஞ்சால் பரவாயில்ல, பாஸ்ட் எங்களாலேயும் பார்க்க முடியுமே. சிங்கிளிங் போட்டுடலாம். கம் ஆன் சிங்கிளிங், 54 ட்ரில் பேக் போடலாமா? சைக்கிக் தானே இது. இது அவங்கூடாது ஸ்டீல் இல்லைனா டெல் பெக்க போடலாம். நைஸ், அவ்வளோதான். காலி காலி சைம்கோ
இன்ஃபர்னிப்பு கொண்டு வரலாமா? ஜைம்கோ சைக்கிக் தானே? சைக்கிக்னா டார்க் பெட்டராக இருக்கும். ஆக்சுவலா ஜைம்கோ வந்து ஸ்டீல் அண்ட் சைக்கிக்கா இல்லை ஒன்லி சைக்கிக்கா? ஃப்ளாஷ் கேன் போட்டு பார்ப்போம். சைக்கிக் ஃப்ளைங்கோ ஒருவேளை சைக்கிக் இருந்தது நல்லா அடி போடும். சைக்கிக் இல்லையா இது? யானா? ஐயோ தூங்கி தொலைக்க போறேனே. ட்ரில் பேக்க போடும். ஏய் தூங்கிடாதப்பா, அப்படியே போயிடுப்பா உள்ள. தூங்கிடு நினைக்கிறீங்க? அப்பா நல்ல வேலை, இன்னொரு போக்குமான் இருந்தா தூங்கிருப்பானா? தூங்கிடுவேன்னு சொல்லும் போது நீங்க என்ன, இந்த குக்குத் கோமலி அஸ்வின் சொன்னா பார்த்தீங்களா, 40 கதை கதை கேட்டு நான் தூங்கிட்டேன், எதுவுமே பிடிக்கல அப்படின்னு அதனே அமருது. சோவா எந்த நேரத்தை எதை பற்றி யோசிக்கிறடா டே? ஐயோ என் பேர் அஸ்வின் ஆச்சே. பேர்ல் சூப்பர், முத்து முத்தாக இருக்கீங்க. நாளை வர போய்ப்பா. டபுள் பேட்லா? ரெண்டு பேரும் விட பேட்டில் பண்ண முடியும்னால, ஹவு கேன் ஐ பேட்டில் வித் போத் பீப்பிள் யா? ஓகே உடனடியாக வருவீங்களா? சரி பிரச்சனை இல்லை, டபுள் பேட்டில்லாம் பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக பேட்டில் பண்ணுவேன். கம் ஆன் கைஸ், பார்த்துட்டு லைக் படம் லைக் போட்டுருக்கணும்பா, ஸ்மாஷ் த லைக் பட்டன். மெடிச்சாம் கேர்ள் டாஸா? ஆஹா மெடிச்சாம் கேர்ள் பேக் தெரியுமா ஒருவேளை? ஆஹா அட்டாக் கட் ஆகும், ஆனால் அட்டாக் ரேஸ் ஆகிடும் ரேஸ் ஃபிஷ்ஷுக்கு. ஆல்டேரியாவோட அட்டாக் கம்மி ஆயிடுச்சு. ட்ரில் பேக் ஆக்சுவலாக போட்டு மெடிச்சாம தூக்கிலாம் நம்ம. அண்ட் இப்போ நான் பண்ணலாம் மூன் பிளாஸ்ட். ஃபைட்டிங்க்கு வீக்னஸ் ஃபேரி கொடுவா, நான் பண்ணுறேன். ட்ராகன் பல்ஸு வளைக்காவது, நான் பண்ணுறேன். சிங்க போட்டுறேன். கேடா தூங்கிட்டோம். ஓய் அவாய்ட் த அட்டாக். ஐயோ ஆல்டேரியா ஸ்பீட் அதிகம் யா, சூப்பர். என்ன அடிக்க போறா தெரியலையே. டிராகன் டான்ஸா? ஸ்பெஷல் அட்டாக் அண்ட் அட்டாக் ரைஸ் ஆகுமா? அட்டாக் அண்ட் ஸ்பீட். ட்ரில் பேக்க போடுவோம். அண்ட் அட்டாக் அண்ட் ஸ்பீட் தான் ரைஸ் ஆச்சுல. மூன் பிளாஸ்ட் போடலாமா? லெட்ஸ் புட் மூன் பிளாஸ்ட் கைஸ். இன்னும் அடிப்படல அவ்வளோவா? ஐயோ அடிச்சிரும் போல நம்மள. திருப்பி டிராகன் டான்ஸ். டிராகன் டான்ஸா? பரவாயில்ல பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி அடிச்சிருவோம். ஆ ஸ்பீட் அதிகமாயிருச்சே. ஐயோ டிராகன் பல்ஸ் போடுவோம். ஆல்டரி ஆ காட் டேம் இட், அதாவது க்ரச் தான் போட்டுது. இதுவே அவனுக்கு ஒருவேளை டிராகன் ரேஜ் இல்லை வேறு டிராகன் டைப் மூவ் தெரிஞ்சதுன்னா ஆல்டரியா அடிச்சு தூக்கிருப்பான் ஈஸியா. ஓ 55. நைஸ். நியூ போக்கிமான் பியூட்டிஃபுல்லான காம்பினேஷன். 45,000மா? யோ சான்ஸே இல்லையா? யோ சத்தியமாக சொல்கிறேன், டபுள் பேட்டில் தான்யா பர்ஃபெக்ட். எங்கே போகிறதுண்ணா? இந்த பக்கத்தில் போகணும் நம்ம போல. இப்போ அப்படி போயிட்டு வந்துடலாம் நம்ம. இன்னும் கொஞ்சம் வழி இருந்தது,
போயிட்டு ஐட்டம்லாம் வேறு எதுவும் பார்த்தேன் அந்த பக்கம். பாருங்க வேறு நிற்கிறான். சரி வா சண்டைக்கு வா. ஏஸ் ட்ரெய்னர் ஹென்றி, வாங்க ஹென்றி வாங்க. ஹான்ச் க்ரோவா? ஓ இல்லை, செகண்ட் டைம் பார்க்குறேன் ஹான்ச் க்ரோ. நம்ம ப்ரீவியஸாக நான் இவனு தான் பார்த்தேன். நம்ம சைரஸ்க்கு இருந்தது ஹான்ச் க்ரோ, டீம் கலாக்டிக்கோட லீடருக்கு. ட்ரில் பெக்கே போடுமா? How about flash can? Flash can appollama? Avala da gali. Idhukku special attack na adhigam la? Laser fish ku 6000. Ey, nanna pacha mudi vechirukavanga ellarum. Arey kaastraanunga pa. Andha pakkam waterfall use pannittu polam namba. But na இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கோல் பேட்டா? தண்ணியில் எங்கப்பா கோல் பேட்டு? நானும் ஏதோ ஒரு ஃபீபாஸ் அப்படி தான் வரும்னு நினச்சேன். ஃபீபாஸ் வந்து நல்லா இருக்கும், நல்ல போக்குமான். அது மைலாட்டிக் இஸ் அ வெரி குட் போக்குமான். ஓ இங்கே வரமா மறுபடியும்? நம்ம சுற்றி அப்படி தான் போடும் போல, வாட்டர் ஃபால் வழியா மேலேந்து வரணுமோ? பார்ப்போம் பார்ப்போம். ஏய் யார் மணி, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேனா? பேட்டில் பண்ணிட்டு வருமா? இருங்க சேவ் பண்ணிடுறோம். காஸ்டியூம்லாம் போட்டிருக்கா இவ? ஆதார் நாள் இல்லையோ ஒருவேளை? என்னோட ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிற போக்குமான இன்னும் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ட்ராகன் டேமர். ஏய் கேப் ஆயிட்டா? ஓ ட்ராகன். ஸோ இது மாதிரி க்ளோக்லாம் போட்டிருந்தா ட்ராகன் டேமரா? இன்ட்ரெஸ்டிங். ரைன் போடலாம். ட்ராகன் அண்ட் கிரவுண்ட் தானே இது. ஐயோ நல்ல வேலை, நல்ல வேலை நிறைய லைஃப் போகுது. அவள் லைஃப் போக நினச்சேன். நானும் ஒரு எப்படி ஒரு 20% 30% தான் லைஃப் போக நினச்சேன். பாதிக்குமே லைஃப் போகணும்னு எதிர்பார்க்கல. தூக்கிடுறாத அவ்வளோதான். அவ்வளோ உண்டு வச்சிருக்கான். நைஸ் நைஸ், நல்லா லெவலப் ஆகிறானுங்க. வெரி குட் வெரி குட். என்னால் ஜெயிச்சிருக்க முடியாது. பரவாயில்லடா, குடிச்சிக்கிறோம். கார்ச்சாம் போய் வளவிடும், அப்புறம் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கும் போக்குமான்னு. இங்கே போய் பார்ப்போம். ஏ ப்ளீஸ் ஃபீபாஸ் ஃபீபாஸ் ஃபீபாஸ். கோல் பேட்டா? ஏ கோல் பேட் இத்தனை வருது, தண்ணியில் கூட கோல் பேட் வருது. அநியாயம் இது. ஓகே பண்ணலாம், முடிவோம். பார்க்கலாம், அடிக்கடி கோல் பாத் தான் வருதுண்ணா தண்ணியில். நம்ம ஒரு வழி இருக்கு, மேலே பொறுத்துக்கும் வழி இருக்கு. ஸோ கீழே போயிட்டு தான் வரணும் போல, ஐட்டம் எடுக்கிறதுக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் வர மாதிரி தெரில கேஸ். நான் திருப்பி ரிப்பேரில் போட்டுறேண்ணா. வேஸ்ட் பண்ண தேவை நம்ம. அந்த பக்கம் கீழே போய் லெஃப்டில் கூட இன்னொரு ஒரு கேவ் இருந்தது, அங்கேயும் போய் பார்க்கணும். என்ன பண்ணலாம் இப்போது? பேக்குக்கு போயிட்டு ஹைப்பர் போஷனை கொடுத்துறேன் லேசர் ஃபிஷ்க்கு. அண்ட் அதர் ஐட்டம் சூப்பர் ரிப்பல், சூப்பர் ரிப்பல் வேணாம். மேக்ஸ் ரிப்பல் கீழே இருந்தது. எத்தனை இருக்குது மேக்ஸ் ரிப்பல் நம்மகிட்ட? How many max ripple do I have? பத்திரிக்க பிரச்சனை இல்ல. ஓ
என்ன ஆகுது, எல்லா பக்கமும் இருக்கு. யோ போய்கிட்டே இருக்கியா இது? சரி என்ன பண்ணுறேன் நான் வந்து, கீழே வேற ஏதோ வழி இருக்கே. இங்கே எதாவது ஐட்டம் இருக்குமோ? திங்க வரமா திருப்பி? ஷார்ட்கட் போல இது. ஓகே அப்போ என்ன பண்ணுறேன், என்ன இருக்கான்னு பார்த்துறேன். பார்த்தீங்களா பிக் மஷ்ரூம், இது தனியாக ஓரமாக ஏதாவது கல் இருந்ததுன்னா அதை போய் சும்மா பாருங்க, சம்டைம்ஸ் ஏதாவது இருக்கும். சரி நான் கீழே போயிட்டு வாட்டர் ஃபால் வழியா நான் அந்த ஐட்டம் எடுத்துட்டு வரேன். என்னன்னு தெரில, ப்ளீஸ் நல்ல ஐட்டம் இருக்கு இருக்கட்டும். என்ன அனிமேஷன் பிப்ரவரிக்கு, டே டே எடுத்துடா. டிராகன் பால்ஸ், நைஸ் நைஸ் டிஎம் நைஸ் டிஎம். பார்த்தீங்களா இதான் சுற்றி பார்க்கணுன்றது, நல்ல மூவ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே இப்போ மறுபடியும் அந்த பக்கம் போகலாம் நம்ம, இப்போ லெஃப்டில் போயிடலாம். இன்னும் நிறைய டிராகன் ட்ரைனர்ஸ் இருக்காங்க போல, பார்த்தாலே தெரியுது. யாரு இதெல்லாம் கே முடிகிற மாதிரி தெரியல, போய்கிட்டே இருக்கு இது பாட்டுக்கு. விக்டரி ரோடுனா விக்டரி ரோடு தான். டென்டோ க்ரூவல், இதுக்கு நம்ம ஆக்சுவலா மேக்னஸோன் கரெக்டா இருப்போம். பெக்க போடுவோம் பரவாயில்ல, ரெண்டு அடியில் தூக்கிடலாம் நினைக்கிறேன். ஆமாம் ரெண்டு அடியில் தூக்கிடலாம். ரிஃப்ளெக்ட் டைப்பா, வாட் இஸ் திஸ், என்னையா இது? ஓ டைப் மாறிடுச்சா? அடோ போவிடே. மேக்னஸ் ஒன்று கொண்டு வருவோம். வாட்டர் அண்ட் பாய்சன்லேருந்து வாட்டர் அண்ட் ஸ்டீலாக மாறிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், எலக்ட்ரிக் டைப் மூவை போட்டு தூக்கிடலாம் நம்ம. பபுள் பீம் பிரச்சனை இல்லை, டிஸ்சார்ஜ். அவ்வளோதான், யாரை வச்சு அடிச்சிருந்தாலும் ஒன் ஹிட்ல கேவ் ஆயிருக்கும், பாதி லேஃப் தான் இருக்கு. கோலமா, கோலம்னா என்ன பண்ணலாம், வி கேன் ஆக்சுவலி யூஸ் டார்ட்டரை யூஸ் பண்ணலாம் வேணும்னா. லேசர் ஃபிஷ் யூஸ், லேசர் ஃபிஷ் கம்மியாக இருக்குது, டாட்டரை யூஸ் பண்ணலாம் நம்ம. பிபி மூவோட பிபி கம்மியாக இருக்குது லேசர் ஃபிஷ்க்கு, ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ண தேவை போலியான். கம் ஆன் கைஸ் பார்த்துட்டு லைக் பண்ணி, லைக் பண்ணுறது ஸ்மாஷ் லைக் பண்ணு பா. யூ கைஸ் எக்ஸைட்டட், கூடி சீக்கிரம் விக்டரி ரோட் முடிச்சுட்டு நம்ம வந்து லீக்ல பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். இட்ஸ் கன் பி ஃபன். ரேசர் லீக் போடலாமா? ஸ்டர்டியா அபிலிட்டி, கிரிட்டிக்கல் ஹிட் சூப்பரா, சூப்பரா டாட்டரா பார்த்தீங்களா, அதான் ஒன் ஹிட் கே ஆகாது போல. இது ஆகாது பா நமக்கு, கிரவுண்ட் அண்ட் கிராஸ் கிரன்ச்சை போட்டுலாம். அவ்வளோதான். ஆக்சுவலாக கோலம் வந்து அலோலன் கோலம் நல்லா நல்ல பொக்கிமான். ராக் அண்ட் எலக்ட்ரிக் நினைக்கிறேன், ராக் அண்ட் எலக்ட்ரிக்கா இல்லை கிரவுண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கா? அலோலன் அலோலன் கோலம் டிசைனும் நல்லாயிருக்கும். எம்போலியானே நல்ல நல்ல பொக்கிமான் வச்சுருக்கானுங்கப்பா இவனுங்க. சோத்து கேட்க போடலாமா? ஸ்டீலில் அட்டி நல்லா வேலைப்பா. எனக்கு இப்ப புரியுது. ஓகே இப்ப என்ன பண்ணலாம், லெஃப்ட்ல போயிட்டு என்னலாம் இருக்குன்னு பாத்துரும். இங்க ஒரு பாக்கிபால் இருக்கு, ரேசர் க்ளோ. ஹேய் கைஸ், வி கேன் இவால்வ் வித் கைஸ். ஸ்னீஸ் இல்லை,
ரேசர் கிளா வச்சு தானே ஸ்னீசல் இவால்வ் பண்ணலாம் நம்ம. தி ஷார்ப்லி ஹுக்ட் கிளா இன்க்ரீசஸ் த ஹோல்டர்ஸ் கிரிட்டிக்கல் ஹிட் ரேஷியோ. அடிக்கடி கிரிட்டிக்கல் ஹிட் ஆகும். இதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்னீசல் இவால்வ் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்புறமா. இந்த பக்கம் போய் பார்ப்போம் யாரா அந்த பக்கம் ஒருத்த நிற்கிறான். விட மாட்டேங்கிறான் உள்ள போறதுக்கு. ஒரு டிராகன் டைமர் போல. டாப் லெவல் ட்ரெய்னர்ஸ் இங்கே நிறைய டாப் லெவல் ட்ரெய்னர்ஸ் இருப்பாங்க போல நேச்சுரலி. ஏன்னா விக்டோரியா ரொம்ப கஷ்டமான ஒரு இடம். ஏன் மூணு வச்சிருக்கான் பாயுமே நினைச்சேன். ஐ ஹேட் அ ஃபீலிங் ஃபுல் கார்ச்சாம்ப் எவல்யூஷனாக இருக்குமோ நினச்சேன். கிபில் கேபைட் அண்ட் கார்ச்சாம்ப் தெரியுங்க தெரியுங்க எதிர்பார்த்தேன். ஆ பண்ணலாம். பெக்கப் போடலாம் சும்மா. என்ன பண்ணலாம் ஆல்டேரியா மாற்றிடலாம் நம்ம. அதே ட்ரில் பேக்கப் போடலாம். ஐஸ் ஸ்டெப் மூவ் சொல்லி கொடுத்தா பர்ஃபெக்டாக இருக்கும் கிபிள்க்கு, சாரி எம்போலியானுக்கு. இன்னொரு கிபிளா? ஓ இன்ட்ரெஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங். நமக்கு ஸ்பீட் அதிகம், அதான் அட்வான்டேஜ். ஆல்டேரியாக்கு ஸ்பீட் ரொம்ப அதிகம், அது அட்வான்டேஜ். நம்மளே டிராகனாக இருந்தாலும் ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால வீல் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். மூன் பிளாஸ்டர் போடலாம். டிராகனுக்கு வீக்னஸ் ஃபேரி, அவ்வளோதான். கிபிள் காலி அனைக்கமாக அடுத்தது வந்து கார்ச்சாம்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போமா. கைரடோஸா இது லிஸ்ட்லே இல்லையா? டார்ட்டரா மேக்னஸ் ஒன்று வச்சு அடிப்போம் நம்ம. டார்ட்டர் ஏற்கனவே 60 தொட்டுருச்சு. இது மேலே டார்ட்டரா, ஆக்சுவலாக இதுக்கு மேலே டார்ட்டரா தூக்கி உள்ளே வச்சுருவோம் நம்ம. 60 தொட்டுட்டாங்கன்னா நம்ம வெளியே வெளியே வச்சுக்க தேவையில்லை. அதுக்கு மேலே நம்ம வேற யாராவது விட மற்ற பொக்கமனோட பவர் லெவல் ஏற்றலாம் நம்ம. இப்போ ரொம்ப அதிகமாக 65-70 கிட்டலாம் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எலிட் 4 அப்படியே சும்மா ஈஸியாக தாண்டி போயிடுவோம். லெட்ஸ் யூஸ் டிஸ்சார்ஜ். Actor zone 56, Alteria 56. Sky attack, hey, nalla movie Sky attack, romba powerful ana move la. Second turn attack move a critical hits land more easily. Oho. Perish song thukillama ena 3 turn la taaku pidik mudiyuma therla mudichu varaikum battles ellame 2 turn la mudichirunom. அது இந்த லெவல் சின்ன கம்மியான லெவல் இருந்தால் டிஃப்ரெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பெரிய லெவல் இருக்கிற போக்குமானலாம் யோ சிங் இருக்கட்டும், நல்ல மூவ்ஸ் இருக்கு. பெருசாக அங்கே தூக்கிடலாம் கேஸ் நம்ம. பேக் 140 பெருசாங்க தூக்கிடலாம் கேஸ். நீங்கள் சொல்லுங்கள் கேஸ் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? பெருசாங்க வச்சுருப்பீங்களா இல்லை ஸ்கை அட்டாக்கை வைப்பீங்களா? வேணும் அப்புறமா. இப்போ நம்ம தப்பான முடிவு எடுத்துகிட்டு நம்ம ஏதாவது ஒரு பிடிச்ச மூவ் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன் பிரச்சனை இல்லை. ஹார்ட் ஸ்கேலில் கொடுத்துட்டு கூட நம்ம அப்புறமா வீ கேன் ஆக்சுவலி ரீலேர்ன் பண்ண முடியும். மூவ் டியூட்டரை வச்சுட்டு ரீலேர்ன் பண்ண முடியும் மூவ்ஸு. ஸோ பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணலாமா? ஒரு மேக்ஸ் இருப்பார். எங்கே போகிறேன் எனக்கே தெரில. வெளியே வந்துட்டோம் அவ்வளோதானா? இப்போ வெளியே வந்துட்டோம் நம்ம. ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறேன், ரிப்பல் இன்னும் ஆனாக இருக்குது. நான் சும்மா வேஸ்ட் பண்ணாமல் எதாக இருக்கும் பாருங்க இது இல்லையா. சும்மா வேஸ்ட் பண்ணாமல் ஐ வாண்ட் கோ அண்ட் சி. லீக் வந்துட்டோம் வரல, எங்கே போகிறதுன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு.
மேக்ஸிமம் கொஞ்சம் சுற்றி பார்க்க வேண்டியது, கொஞ்சம் இருக்கு இன்னும் இடத்த பார்க்கணும். இத்தனை வந்தானா இந்த பக்கம் ஏற்கனவே வந்திருக்கேனா? சுற்றி இந்த பக்கம் வரணுமா? அங்கே நிற்கிறான்ல அவன். ஆ இவன் தானே. யாரியா நீ? இன்னும் டஃப்பாக இருப்போற, டஃப் ஆக போகிற, நிறைய போக்கு போன மீட் பண்ணுவேன், அதை பற்றி தான் யோசிக்கணும். உன் உலகம் இதோட பெருசாகும். என்னடா சொல்கிற, சைடில் ஏதோ ஒரு பிளாக் பண்ணி நிற்கிறான், அது என்னன்னு தெரில. ஏன் போக முடியாது என்னால் உள்ள? ஓகே, அது என்னன்னு தெரில. வேணாம். இப்போ நோவாயினோ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஸ்டீலிக்ஸா? இது இதுக்கு தான் ரிப்பல் இத்தனை நாளாக போகாமல் போடாமல் வச்சுருந்தேன். கடைசி இப்போ போய் வருது பாருங்கள். ஸ்டீலிக்ஸு குவிக்பாலில் போட்டு பிடிச்சிடலாமா? பிடிச்சிடும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ட்ரை குவிக்பால், இல்லை டஸ்க் பால் கூட போடலாம். ப்ளீஸ்மா உள்ளேருமா? ஸ்டீலிக்ஸே அவுத் குவிக்கா? சான்ஸ் டாம் சைஸிங் பெட்டராக பண்ணிருக்கலாம். எனக்கு தெரியும் ஸ்டீலிக்ஸ்லாம் பெருசாக இருக்கும் எம்போலியனை விட. சைஸிங் ஒரு மாதிரி சொதப்பியிருக்கானுங்க. சூப்பர் எஃபெக்டிவா? ஐயோ சாவக்கூடாது நீ. 80 ட்ரில் பேக்கை போட்டு பார்ப்போம். அதுக்கு நிப்பியா? ஸ்டெல்த் ராக்கா? அடப்பாவி நல்ல மூவாச்சே. ஃப்ளாஷ் கேன் போடுமா? ஆ நைஸ் டிக்கா. அடப்பாவி ட்ரில் பேக்கை போடுவோம், மிஸ் ஆகும் பரவாயில்ல. ஆ அவாய்ட் பண்ணிடுச்சு. ஹாய் கமான், பொறுமையாக அடிக்கணும் போல நம்ம. சாம் கூட அவாய்ட் பண்ணுமா? ஐயோ வேணாம் ஸ்டீலிக்ஸ் வேணாம். பொறுமையா போதுவா? ஏ டிக் மறுபடியும் போடாதா? ஷூ ஷூ ஹோ ஆல்டேரியா கொண்டு வரலாமா? ஸ்டெல்த் ராக் படக்கூடாதியா ஆல்டேரியாக்கெலாம்? ஆனால் ஃப்ளைங் டைப் இது. இதுதான் எனக்கு புரியல, எப்படி ஸ்டெல்த் ராக் படுது இது மேலே? தூங்க வச்சிருமா? இதுதான் கொண்டு வந்த வழியா நான் ஆல்டேரியாவை? இப்போ மேபி வி கேன் யூஸ் அல்ட்ரா பால் ட்ரை பண்ணலாம், இல்லைனா டஸ்ட் பால் கூட ட்ரை பண்ணலாம் நம்ம. ஃபஸ்ட் ஒரு கிரேட் பாலை போடுவோம், இது செட் ஆகல அல்ட்ரா பாலை போடுவோம், அதுவும் செட் ஆனால் நம்ம டஸ்க். ஆமாம் கிரேட்டு அல்ட்ரா டஸ்க் அப்படி போகலாம். இதே பிடிச்சிடும் போல. நாட் பேட், ஹை ஃபைவ் கேஸ் ஹை ஃபைவ். வி காட் எ ஸ்டீலிக்ஸ். அட்லீஸ்ட் ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டீலிக்ஸ் வேறு நம்ம ஒரு மெட்டல் மெட்டல் கோட் தான், மெட்டல் கோட் வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டியதாக இருந்திருக்கும். ஏன்னா மெட்டல் கோட் ஆனிக்ஸ் மெட்டல் கோட் பிடிச்சி ட்ரேட் பண்ணால் தான் ஸ்டீலிக்ஸ் எவால்வ் ஆகும். ஓகே ஸ்டீல் அண்ட் கிரவுண்ட் நிக்னேம் தர தேவை இல்லை. ஆட் டு பாக்ஸ். அப்பக்கம் தான் போகணும். ராக் கிளைம் பரவாயில்ல, இந்த வாட்டர் ஃபால் இறங்குறது தான் காமெடியாக இருக்குது. நல்ல பொக்கிமான் தாங்கப்பா ஏதாவது. கிராவலர் ஒரு காலம் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா காலம் ட்ரேட் பண்ணி தான் இவால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க பொக்கிமானை வந்து
அப்படியே வைல்டே பிடிச்சா நல்லா இருக்கும். அலகசாம் அப்புறம் காலம் அப்புறம் வேணாம் எலக்ட்ரிவயர் கூட நம்ம ட்ரேட் பண்ணி தான், எலக்ட்ரிவயர் அண்ட் மேக்மோட்டார்ல அது ரெண்டும் கூட நம்ம ட்ரேட் பண்ணி தான் இவால்வ் பண்ணணும். அந்த மாதிரி போக்குமே நம்ம வைல்டே பிடிச்சா நல்லா இருக்கும். ஒன் டைம் எப்படியோ போக்கு மல்லிக்கு சேவ் பண்ணிடலாம்ப்பா, சேவ் பண்ணிடலாம். திருப்பி கொஞ்சம் உள்ளே போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஏன்னா சில ஐட்டம்ஸ் நான் இன்னும் மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஒரு ரெண்டு கேவ்குள்ளெல்லாம் போல ஞாபகம் இருக்குது போயிடலாம். அப்புறமா இந்த பினக்கிள் ஆஃப் ட்ரெயினர்டம், அதாவது ட்ரெயினர்ஸ் ஒரு உச்சக்கட்ட ஸ்கில்ஸ் இங்கே தான் டெஸ்ட் பண்ணுவாங்க போல. ஆமாம், வாட்டர் ஃபால் போட்டுருமா, இவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால். வா, போகுமான் லீக் என்ன ஹைட்டில் இருக்குல்ல, நல்லா வண்டான் நினைக்கிறேன் கைஸ், இதுதான் திஸ் இஸ் இட் கைஸ், இதுதான் போகுமான் லீக். நல்லா இருக்குல்ல கீழே பார்க்குறதுக்கு, அந்த ப்ளோராக இருக்குது பார்த்தீங்களா, தூரமாக இருக்கிற விஷயம்லாம் நல்லாயிருக்கு. It's nice. And the depth nalla pannirukanga. And here we are. Sinnoh League. Idhaanla heal pannidalam pa modhula yappa. Andha cave thaandi varadhukulla paravala nam edhirpaatha alavukku kashtapadala na. உன் போக்குமான் நல்லா காமாக இருக்காங்க. இதை வாங்கிக்கலாம்ல, போக்கி பால், கிரேட் பால், அல்ட்ராவை தான் தேவை, ஹீல் பால், நெட் பால், நெஸ்ட் பால், டஸ்க் பால், குயிக் பால் கொஞ்சம் வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கலாம், என்ன சொல்கிறீங்க? 20 ஓகே, பட் நிறைய காசு இருக்கு, பிரச்சனை இல்லை. டைமர் பால் ஒரு 12 வாங்கிப்போமா. ஓகே, ரிப்பீட் பாலு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், ஏற்கனவே பிடிச்ச போக்கு பண்ண பிடிக்கிறதுக்கு அது அப்படி மாதிரி பண்ண மாட்டோம். 10 வாங்கி வச்சுப்போம் சும்மா. லக்ஸரி பால்னும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஃபாஸ்ட்டாக, இது ஒரு 10 வாங்கி வச்சுப்போம், அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஓகே, 10 வாங்கி வச்சுப்போம், பரவாயில்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப், எல்லா டிஃப்ரெண்ட் டைப் பண்ண பால்ஸ் இருக்குல்ல, பிரச்சனை இல்லை, தேவைப்படும்போது உதவும். எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் இருக்கு, பிரச்சனை இல்லை. ஹீல் பால் 8, போஷன் சூப்பர் போஷன், சூப்பர் போஷன் 25 இருக்கட்டும், 6 24 25, ஓகே, ஹைப்பர் போர்ஷன் 25 பரவாயில்ல, சூப்பர் போர்ஷன் ஒன்று. ஹைப்பர் போர்ஷன் இன்னும் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. அண்ட் சூப்பர் போர்ஷன் ஒரு 3 வாங்கிக்கலாம். ஓகே, மேக்ஸ் போர்ஷன், போர்ஷனை கொஞ்சம் வாங்கிக்கலாம். போஷன் அவ்வளோ தேவைப்படாது, 14 வாங்கிக்கலாம், மொத்தமாக 20 இருக்கும் நமக்கு. போஷன் சூப்பர் போஷன் 20 20 35, மேக்ஸ் போஷன் இது ஓகே, 12 போதும், அப்படி ஒன்றும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது மேக்ஸ் போஷன். ஹைப்பர் போஷனே போதும் எனக்கு தெரிஞ்சு. மேக்ஸ் ஹெச்பி ஆஃப் சிங்கிள் போக்குமான், ஃபுல் ரீஸ்டோர், இல்லை ஃபுல் ரீஸ்டோர் கூட என்ன பண்ணலாம், நான் ஃபுல் ரீஸ்டோர்லாம் வாங்கவே மாட்டேன், ரொம்ப விலை அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்பயுமே எந்த போக்குமான் கேம்லையும் வாங்க மாட்டேன், பட் நான் பண்ணுறேன், 8 வாங்கி வச்சுக்கிறேன், பரவாயில்ல, இந்த கேமில் கொஞ்சம் செலவு பண்ணுறேன், தப்பு இல்லை, எப்பயும் ஒரே மாதிரி விளையாடிட்டு இருக்கக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம்ல. ஃபுல் ரீஸ்டோர் ரிவைவ், மேக்ஸ் ரிவைவே கிடையாதா, 30 ரூபாய் போதும்ப்பா. ஆன்டிரோட்டு 19, ஆன்டிரோட்டுன்னு வாங்கிக்கலாம், 20 இருக்கட்டும், பேரலைசில் 20, அவேக்கனிங் 20, பர்ன் ஹீல் 22, ஐசில் 21, ஃபுல் ஹீல் 3, இது ஒரு 7 வாங்கிக்கலாம்,
ஓகே அண்ட் எஸ்கேப் ரோப் வந்து ஒரு மூணு வாங்கிக்கலாம். சாரி தேவைப்படும், எப்பயாவது வாட்டி தேவைப்படும், ஸோ வாங்கி வச்சுக்கலாம். ரிப்பெல் தேவைப்படாது, சூப்பர் ரிப்பெல், மேக்ஸ் ரிப்பெல் நிறைய இன்னும் வாங்கிக்கலாம், தேவைப்படும். 20 இருக்குது, பிரச்சனை இல்லை, இன்னும் வாங்கிக்கலாம் கைஸ். மேக்ஸ் ரிப்பெல் இன்னும் 10 வாங்கிக்கலாம். ஓகேவா, காசு தான் இருக்கே, பிரச்சனை இல்லை, அதான் 5 லட்சம் இருக்கே. செலவே பணம் பண்ணுறது என்ன பண்ணுறது, காசுலாம் இதுனா நிஜ வாழ்க்கையா சேவ் பண்ணுறதுக்கு. சேல் பண்ணுறதுக்கு நம்ம பேர்லாம் பார்த்தோம் நினைக்கிறேன், அதெல்லாம் விற்றுடலாம். ஆ பார்த்தீங்களா, 2 பேர்ல் இருக்குது, 700 ஆனால் அவ்வளோதானா பேர்லு? ஆல் ரைட் கைஸ், பார்த்துட்டு லைக் பண்ணுறது, லைக் பண்ணுறா, ஸ்மாஷ் த லைக் பட்டன், இன்னும் பேசி பார்ப்போமா. ஏ பாரி நியோ போக்கு மல்லிகை சேலஞ்ச் பண்ணுறியா, அதனால தான் நான் இருக்கேன். ஓ அட போய் பேரியோட பேட்டலா, நல்ல வேலை நான் வந்து இது பண்ணையா, 6 போகிமானா, டேய் இன்னடா இது டப்புனு வந்துட்டேன், நல்ல வேலை நான் ஹீல் பண்ணிட்டேன்ப்பா. யோ இவன் பேரி சொல்லாம முக்கலாம் திடீர் வரான்ப்பா இவன். சரி சரி பிரச்சனை இல்லை, என்ன பண்ணலாம், அட்டாக் கட் ஆஃப் கட் பண்ணினா அட்டாக் ரேஸ் ஆகும்டா எனக்கு. என்ன லெவல் வச்சிருப்பான் இவன் போக்கிமானு, 50 கிட்ட வந்துருச்சா போக்குமா லெவல்லாம். ஃப்ளாஷ் கேன போடுவோம் நம்ம, ரெயின் டான்ஸா ஏண்டா, எனக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா அது, நான் அடுத்த பிரெயின் போட்டா நீ காலி. ஓ எப்படி அடிக்குது ஃப்ளாஷ் கேன், ஸ்பெஷல் டிஃபென்ஸ் கம்மி அதனாலயா, நீங்க பிரைனை போடுவோம் நம்ம. க்ளோஸ் காம்பேட்டா, அட்டி சூப்பரா, நைஸ் நைஸ், ஏன் ஸ்டார் ஆப்டர் க்ளோஸ் காம்பேட் கத்துக்கிற மாதிரி வந்தது, பட் அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், பட் பரவாயில்ல, ஸ்டார் ஆப்டர் யூஸ் பண்ண போறதுல நினைக்கிறேன் அநேகமா போக்குமான் லீக்கு. கிரிட்டிக்கல் இட் சூப்பரா, அடுத்து என்ன புக் பண்ணி பார்ப்போம், தூக்கிலாம் பிரச்சனை இல்லை, வேறைய நல்ல நம்ம ப்ராப்பரான டீம் தான் வச்சுருக்கோம் நம்ம இப்போ. ஸ்னோர்லாக்ஸா, ஆ க்ளோஸ் காம்பேட்டை வச்சு தூக்கிடலாம் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்னோர்லாக்ஸ் மன்ஸ்லாக்ஸ் இருந்ததுல அவனுக்கு ஸ்னோர்லாக்ஸ் ஆயிடுச்சு, அது லோ ஸ்வீப் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. கமான் கமான், அவ்வளோதான் சூப்பர்ரா, பர்ஃபெக்டான மூவ் ஸ்னோர்லாக்ஸ்க்கு நினச்சேன். காட் டேம் இன்ஃபினிட் சூப்பர் ரானி, சூப்பர் ரானி, ஓகே எம்போலியான் மாற்றிடலாம், எம்போலியான்னா மேக்னஸ்னு வச்சு அடிக்கலாம், பிகாஸ் மழை வேற பெய்யுது, எலக்ட்ரிக் டைப் மூவ் செம அடி அடிக்கும் அதுக்கு. எம்போலியானுக்கு ஏதாவது கிரவுண்ட் டைப் தெரியுமா, நான் சாமா, ஐயோ ஸ்பெஷல் அட்டாக் கம்மி ஆயிடுமே எனக்கு, ஹார்ஷா கம்மி ஆயிடுமே, ஓ அட்டாக் தான் ஹார்ஷா கம்மி ஆகுதா, அப்போ பிரச்சனை இல்லை, அப்போ பிரச்சனை இல்லை, சூப்பர்ரா பேரலைஸ். மறுபடியும் டிஸ்சார்ஜ் போடுவோம், பிக்லாவா, ஆ சூப்பரா பேரலைஸ் பண்ணதுனால மாட்டினு, நீ அப்படியே எபிசோட முடிக்கலாம்னு நினச்சேன், டப்புன்னு வந்து நிற்கிறான் பேரி, டே நைஸ் சூப்பரா டாட்டரா, 61 மழை நின்றுச்சு. அடுத்து யாரு, ராப்பிடாஷா, ராப்பிடாஷ்னா நம்ம கார்ச்சாம்ப் யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும், ஏன்னா கிரவுண்ட் இல்லைனா ராக் யூஸ் பண்ணலாம் நம்ம. And I think fire type moves oda effectiveness kuda half da irukum namakku unme solla empoleon na vechi kuda adikalam enona but paravaala that's okay we can use rock slide or bulldoze rock slide pollam
சூப்பரா காச்சோம் சான்ஸ் இல்ல ஐயோ என்னடா இது மூணு ஸ்டார்டர் வச்சிருக்கான் இவன் கார்ச்சாம்ப் வச்சிருக்கான் மேக்னஸ்ஸன் வச்சிருக்கான் இவன் ஆல்டரே வச்சிருக்கான் அப்படி யோசிப்போம்ல கேரி அவனுக்கு ஒன்றும் புரியல ஒரு செகண்ட் ரோஸ் ரேடா பாய்சன் தானே அது பாய்சன் கிராஸ் தானே ஏய் இல்ல 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 ரோஸ் ரைட் வந்து இதுப்பா கிராஸ் ஃபைட்டிங்கா பாய்சன் ஃபைட்டிங்கா மாத்தும் ஆ வா 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 ஸ்கை அட்டாக் போடுவோம் நம்ம ஸ்கை அட்டாக் போடுவோம் முதல் வாட்டி யூஸ் பண்ண போறோம் ஸ்கை அட்டாக் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பரவாயில்ல 50 கிட்ட வந்துட்டா எல்லா போக்குமானும் ஸ்கை அட்டாக் போடுறா ஹேய் ராசி எப்படி அவன் முதல்ல மூவ் பண்ணா நம்மளோட அதிகமா ஸ்பீடா வந்து பறந்து போ மேல போ ஷேடோ பாலா ஏய் ஸ்கை அட்டாக் டூ டர்ன் மூவ் தானே மிஸ் ஆகுமே முதல் அட்டாக்கு ஃப்ளை மாதிரி தானே இது இன்ட்ரெஸ்டிங் எதிர்பார்க்கல நான் இது 57 நைஸ் இன்ஃபினி 58 காம் மைண்டா காம் மைண்ட் ஆக்சுவலா ஸ்பெஷல் அட்டாக் அண்ட் ஸ்பெஷல் டிஃபென்ஸ் ஆக்சுவலா நல்லா இருக்கும் ஏற்ற முடிஞ்சால் பவர் அப் பஞ்சுக்கு பதில் வைக்கலாமான்னு யோசிக்கிறேன் இல்லை வேணாம் ஆக்சுவலாக காம் மைண்ட் வேணாம் லெஃப்ட் ஓவர்ஸா அதான் முடிச்சிட்டேன்ல ஹெரக்ராஸ் இன்னும் இருக்கா ஹெரக்ராஸ் நான் ஆல்டரை வச்சு அடிக்கலாம் ஆக்சுவலாக ஆல்டரியா வச்சு அடிக்கலாம் வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பக் அண்ட் ஃபைட்டிங் தானே ஸ்கை அட்டாக்கே போடலாம் ஏய் மூன் பிளாஸ்ட்டு மூன் பிளாஸ்டே போடலாமே ஸ்வோர்ட்ஸ் டான்ஸ் ஊ நைஸ் அட்டாக் நல்லா ஷார்ப்பாக ரைஸ் ஆகும் கம் ஆன் கைஸ் பார்த்துட்டு லைக் போட்டு லைக் போட்டுருங்கப்பா ஸ்மாஷ் தட் லைக் பட்டன் நைஸ் கேஸ் ஏன்னா ஃபைட்டிங் வீக்னஸ் ஃபேர் இல்லை அதனால மூன் பிளாஸ்ட் நினைக்கிறேன் ஸ்கை அட்டாக் போட்டு தான் தூக்கிருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரே அடியில் என்ன வச்சிருக்கடா சரி எனக்கு ஏதோ அடுத்து ஸ்கை அட்டாக் போடலாம்னு யோசிக்கிறேண்ணா ஸ்கை அட்டாக்கை போடலாம் உய் ராக் ஸ்லைடா ஐயோ ஏ சூப்பராக ஆல்டேரியா ஆல்டேரியா டிஃபென்ஸ் விட கம்மியாக இருக்கு ஐயோ ஐயோ பிகேம் க்ளோக் அண்ட் ஹார்ஷ் இப்போ அவன் அடித்தா நமக்கு படக்கூடாது இல்லை மிஸ் ஆகணும் நமக்கு அடிச்சிருவான் போல நம்மளை ஐயோ அதே மூவ் போட்டால் பிரச்சனை பேஸ் நான் காலி ஆனால் எப்படி ஸ்கை அட்டாக் இப்படி இருக்கு ஏன் ஏன் ஸ்கை அட்டாக் வந்து மேலே பறந்து போயிடுச்சு அப்போ எப்படி அவன் அடிக்கிறான் ராக் ஸ்லைடை போட்டுருன்னு புரியல உண்மையில எனக்கு புரியல இங்கே பாருங்க செகண்ட் டர்ன் அட்டாக் வே கிரிட்டிக்கல் இட் லேண்ட்ஸ் ஓ ஃபர்ஸ்ட் டர்னில் மேலே போகிறது கவுண்ட் இல்லையா அது ஆக்சுவலாக முன்னாடி ஸ்கை அட்டாக் போட்டிருக்கலாம் தப்பு பண்ணிட்டேன் பரவாயில்ல என்ன பண்ணுறேன் லேசர் ஃபிஷ் வச்சு அடிக்கலாம் ட்ரில் பெக்கு இன்ஃபினிட் பிச் அடிப்போமா என்ன சொல்கிறீங்க ஆக்ரோபேட்டிக்ஸ் ஆர் ஃப்ளேம் வீல் எது வேணால் போடலாம் ஆக்ரோபேட்டிக்ஸை போடலாம் 55 அவ்வளோதான் காலி நைஸ் எலக்ட்ராஸ் நல்ல பக்கம் வந்தான் நல்ல பக்கம் வந்தான் ஏய் நல்லா சண்டை போட்டுடா பேரி $11,000 பா ஐ கெஸ் ஐம் நாட் ரெடி ஃபார் த போக்குமான் லீக் உங்ககிட்ட தோத்துட்டேன் டானெட் இது நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறேன்
ஸ்ட்ராங் ஆகிட்டு மறுபடியும் வந்து போக்குமான் லீக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். நான் தான் டஃபஸ்ட் போக்குமான் ட்ரெயினராக இருக்க போகிறேன், சாம்பியன் ஆக போகிறேன். அஸ்வின் நீ வந்து யாரோடையும் தோக்கக்கூடாது என்னை தவிர. ஐயோ டே என்னடா டப்புன்னு வந்துட்டு தெரியலே. ஸோ பா இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே அதான் அடுத்த எபிசோடில் ஐ திங்க் பிளான் பண்ணோம் நம்ம, அதாவது யாரை கொண்டு போகலாம் அப்படின்னு. எனக்கு ஏதோ ஆல்டேரியா கொண்டு போகலாம், மற்றவங்களாம் ஓகே. எனக்கு ஆல்டேரியா மட்டும் டவுட் இருக்குது, ஆல்டேரியாவுக்கு பக்கத்தில் வேறு யாராவது வச்சுக்கலாமான்னு யோசிக்கிறேன். ஆல்டேரியா நல்ல நல்ல போக்குமா இருந்தாங்க சனா, டிஃபென்ஸ் கம்மியாக இருக்குது அது ஒன்றே ஒன்று தான், பட் பரவாயில்ல நல்லா டிஃப்ரெண்ட்டான மூவ்ஸ் இருக்குது. ஃப்ளைங் டைப் மூவ் இருக்குது, ஃபேரி டைப் மூவ் இருக்குது, ட்ராகன் டைப் மூவ் இருக்குது, இது சிங்க் கூட இருக்குது இதுக்கு. So I'm happy, unmaya solla I'm happy with this team. And the held item mattum maathikalam venuna apparama ovvorutharkum held item irukku pathinga adu maathikalam venuna, but idhukku I'm happy paravaala. Anyways guys neenga sollunga ind episode la ungalku pidicha scene enna appdinga solunga. Enakku battle to battle dhaan pidichirundhadu, enna edhirpaakave illa. So na edhirpaakada vishayam nadandha romba pidikum game la vaalkaiyilla illa game la. So அதனால் ஐ திங்க் தட்ஸ் மை ஃபேவரட் சீன். ஸோ கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கேஸ் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்னது அப்படின்னு. அண்ட் அகேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்மாஷ் த லைக் பட்டன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப்பு, டிஸ்கார்டு எதில் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனல் நல்லா அழகாக வளரும். தேங்க்யூ கேஸ் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு. அண்ட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அது தட்டி விட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பர்சனலைஸ் நான் மூணு ஆப்ஷன் இருக்கும், அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல்னு தட்டி விடுங்க. அப்போ தான் நான் எப்போ லைவ் வரேன், எப்போ அப்லோட் பண்ணுறேன், எப்போ போஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் ஃபோனுக்கு. ஸோ அதையும் பண்ணிவிட்டு மறந்துடாதீங்க. அண்ட் யா அண்டில் தென் நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்த்தாலும் பரவாயில்ல. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அண்ட் குட் நைட் அண்ட் பா. டேக் கேர், ஸ்டே சேஃப் அண்ட் ஹை ஃபைவ் கேஸ். பை.